பழனி சண்முக நதியில் நடைபெற்ற தூய்மை பணியில் சுமார் 3 டன் குப்பைகள் அகற்றப்பட்டன. பழனியில் உள்ள சண்முக நதி மிகவும் சிறப்பு பெற்றது. பழனி முருகன் கோவிலுக்கு வரும் பக்தர்கள் இங்கு வந்து புனித நீராடிவிட்டுத்தான் தண்டாயுத பாணியை தரிசனம் செய்கின்றனர். சிறப்பு பெற்ற சண்முக நதி பகுதியில் குப்பைகள் குவிந்து கிடப்பதால் நீராட வரும் பக்தர்கள் கடும் அவதியடைந்தனர். இந்த நிலையில் வருவாய் கோட்டாட்சியர் சிவக்குமார் தலைமையில் நடைபெற்ற நதியை தூய்மைப்படுத்தும் பணியில் பழனி ஆண்டவர் கல்லூரி மாணவ மாணவிகள், 100 நாள் திட்ட பணியாளர்கள், தீயணைப்பு படை வீரர்கள், சமூக ஆர்வலர்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். பிரதமர் நரேந்திர மோடி தனது மனதின் குரல் நிகழ்ச்சியில் குறிப்பிட்ட உத்தரமேரூர் வைகுண்ட பெருமாள் கல்வெட்டு கோவில் சுற்றுலா தலமாக மாறியுள்ளது. அங்குள்ள குடபோலை கல்வெட்டுகளை காண தமிழகம் உட்பட நாட்டின் பல்வேறு மாநிலங்களில் இருந்து சுற்றுலா பயணிகள் ஆர்வத்துடன் வந்து செல்கின்றனர். கல்வெட்டுகள் குறித்து பிரதமர் பேசியது மகிழ்ச்சி அளிப்பதாகவும் இதனை நேரில் காண்பது வியப்பாக உள்ளதாக சுற்றுலா பயணிகள் கூறியுள்ளனர். புதுச்சேரியில் மாநில அளவிலான துப்பாக்கி சுடும் போட்டியை வேளாண் துறை அமைச்சர் தேனி ஜெயக்குமார் தொடங்கி வைத்தார். புதுச்சேரி ஒலிம்பிக் அசோசியேஷன் சார்பில் இந்த போட்டி நடத்தப்படுகிறது. 2 நாட்கள் நடைபெறும் போட்டியில் ஆடவர், மகளிர் என 50-க்கும் மேற்பட்டோர் பங்கேற்று தங்களது திறமைகளை வெளிப்படுத்தி வருகின்றனர். போட்டியில் வெற்றி பெறும் வீரர் வீராங்கனைகளுக்கு நாளை நடைபெறும் விழாவில் பரிசுகள் வழங்கப்பட உள்ளன. கொடைக்கானல் பிரையண்ட் பூங்காவில் 60வது மலர் கண்காட்சிக்காக இறுதிக்கட்ட நடவு பணி தீவிரமடைந்துள்ளது. வரும் ஏப்ரல் மே மாதங்களில் நடைபெறும் கோடை விழா மற்றும் 60வது மலர் கண்காட்சியை காணவரும் சுற்றுலா பயணிகளை வரவேற்க பிரையண்ட் பூங்கா தயாராகி வருகிறது. இந்த பூங்காவில் சுமார் 1 லட்சம் மலர் நடவு பணிகள் தீவிரமடைந்து வருகின்றன. வரும் 20 நாட்களுக்குள் இந்த பணிகள் நிறைவடையும் என பூங்கா நிர்வாகம் தெரிவித்துள்ளது. காட்பாடி ரயில் நிலைய சந்திப்பு 329 கோடி ரூபாய் மதிப்பில் மறுசீரமைப்பதற்கான பிரம்மாண்ட பணிகள் விரைவில் நடைபெறும் என தெற்கு ரயில்வே தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக தெற்கு ரயில்வே வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் 36 மாதங்களில் இந்த பணிகள் நிறைவடையும் என்றும் காட்பாடி ரயில் நிலைய சந்திப்பு பயணிகளுக்கு பல்வேறு சிறப்பு வசதிகளை கொடுக்கும் என்றும் கூறப்பட்டுள்ளது. நவீன தொழில்நுட்பத்துடன் இந்த பணிகள் நடைபெறும் என்பதால் ரயில் நிலையம் மக்களின் மனதை கவரும் வகையில் இருக்கும் என்றும் தெற்கு ரயில்வே தெரிவித்துள்ளது.